The shaft, supported at the end in ball bearings, carries a straight tooth spur gear at its midspan and is to transmit 7.5 kW at 300 rpm. The pitch circle diameter of the gear is 150 mm. The distance between the center line of the bearing and the gear are 100 mm each. If the shaft is made of steel and the allowable shear stress is 45 MPa, determine the diameter of the shaft. The pressure angle may be taken as 20 degree. So, இதில் வந்து ஒரு ஷாஃப்டை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஷாஃப்ட் வந்து ரெண்டுலேயும் பால் பியரிங்கால் சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பர் கியர் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. மிட் ஸ்பேன் அப்படின்னா நடுவில். ஸோ இதான் வந்து ஸ்பர் கியர். ரெண்டு சைடு பால் பியரிங் சப்போர்ட்டில் இருக்குது. பால் பியரிங் சப்போர்ட் வந்து இது போல் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. டு டிரான்ஸ்மிட் 7.5 kW அட்டு 300 rpm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். பவர் பி இஸ் ஈக்குவல் டு 7.5 kW. இதை இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா வாட்டுக்கு மாறிடும். அப்போ 7500 வாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 300 rpm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎம்னா ஸ்பீடு. ஸோ என் கொடுத்துருக்காங்க 300 rpm. த பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் த கியர் இஸ் 150 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கியரோட பிச்சு சர்க்கிள் டயாமீட்டர் வந்து 150 mm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 150 mm இதுலேருந்து இது மட்டும். ஸோ பிச்சு சர்க்கிள் டயாமீட்டரை வந்து நம்ம டிபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். 150 mm. நம்ம பிச்சு சர்க்கிள் டயாமீட்டர் அதை யூஸ் பண்ண மாட்டோம், ரேடியஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடியஸு அப்படிங்கிறது பிச்சு சர்க்கிளில் பாதி. அப்போ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 150 பாதி டிவைடட் பை 2 போட்டோம்னா 75 mm. அதாவது சென்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இது மட்டும்டான டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் லைன் ஆஃப் த பேரிங் அண்ட் த கியர் ஆர் 100 mm ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரிங்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் கியரோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 mm. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 mm கொடுத்துருக்காங்க. ஈச் அப்படின்னா ரெண்டு சைடும், இதுலேருந்து இது மட்டும் 100 mm, இதுலேருந்து இது மட்டும் 100 mm. இஃப் த ஷாஃப்ட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 45 MPa அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, டவ் கொடுத்துருக்காங்க 45 MPa. மெகாபாஸ்கல்னாலும் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ரெண்டும் ஒன்று தான் வரும் யூனிட் கன்வர்ஷன் பண்ணால். ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஷாஃப்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேருந்து இது மட்டும் 100, இதுலேருந்து இது மட்டும் 100 அப்படின்னா மொத்தம் வந்து லெங்க்த் வந்து 200 mm வரும். அப்போ ஷாஃப்டோட லெங்க்த் வந்து 200 mm அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 20 degree. கியரோட ப்ரெஷர் ஆங்கிள் அதை வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது வந்து 20 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிட்டர்மின் த டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்டு டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு க்வெஸ்டின் மார்க்கு. இப்போ நமக்கு பவர் ஸ்பீடும் கொடுத்துருந்தா டார்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். P is equal to 2πNt/60,000. இதில் வந்து டார்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2πN/60,000 இது எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போயிடுங்க. அப்படி மாற்றும் போது 60,000 மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். 2πN நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா, இது டிவைடில் வந்துடும். அப்போ P இன்ட்டு 60,000/2πN இஸ் ஈக்குவல் டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பவர் நமக்கே தெரியும், 7500 இன்ட்டு 60,000 டிவைடட் பை 2 × π × N. என் வந்து ஸ்பீடு 300 இஸ் ஈக்குவல் டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இப்போ நமக்கு டார்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன், 7500 இன்ட்டு 60,000 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 2 × π × 300 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. ஸோ இவ்வளோ வருது. ஸோ இப்போ டார்க் வந்து நமக்கு 238732.41 நியூட்டன் மில்லிமீட்டர் இந்த அளவுக்கு நமக்கு டார்க் வருது. அதுக்கப்புறம் நம்ம பெண்டிங் மூமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எப்போ பவரும் ஸ்பீடும் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், டார்க் இருக்கும். ஏன்னா ஸ்பீடு கொடுத்தாலே வந்து ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். திருகு விசை இல்லாமல் ரொட்டேட் ஆகுது, திருகு விசை தான் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டார்க் இருக்குது. இதில் பெண்டிங் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாஃப்ட் பெண்ட் ஆகும்.
ஏன் அப்படின்னா இதில் கியர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கியரை இன்னொன்று கியரால் தான் திருக முடியும். அதுபோல் கியர் வந்து திருகும் போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அந்த ஃபோர்ஸ் ஆனது இந்த கியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இந்த கியரை ரொட்டேட் பண்ணுது. ஸோ அப்போ நடுவில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆகும். அப்போ பெண்டிங் மூமெண்ட் எம் கண்டுபிடிச்சே ஆகும். ஸோ ஃபார் கியருக்கு பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் டு எஃப்என் எல் டிவைடட் பை ஃபோர். இதில் எஃப்என் அப்படிங்கிறது நார்மல் ஃபோர்ஸு, எல்லுங்கிறது ஷாஃப்டோட லென்த்து. இது ரெண்டும் தெரிஞ்சால் நம்ம எம் கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் இதே ஃபார்முலா தான், எம் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஎல் பை ஃபோர். இந்த ஃபார்முலா வந்து பெண்டிங் மூமெண்ட்டுக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷாஃப்ட்டில் ரெண்டு சைடும் சப்போர்ட் இருந்து நடுவில் லோடு இருந்தால் இந்த ஃபார்முலா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்க்கு உண்டான ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, டபிள்யூஎல் பை ஃபோர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால ஒரு கியர்லேருந்து இன்னொன்று கியருக்கு ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதை வந்து நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ எஃப்என்எல் டிவைடட் பை ஃபோர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டபிள்யூக்கு பதில் எஃப்என் இருக்குது. ஸோ இப்போ எஃப்என் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஃப்என் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தேவை, எஃப்டி டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ எஃப்டி அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸு டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது இந்த 20 டிகிரி ப்ரெஷர் ஆங்கிள் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இதில் எஃப்டி தெரிஞ்சால் தான் எஃப்என் கண்டுபிடிக்க முடியும். எஃப்டி கண்டுபிடிக்க இன்னொன்று ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, டார்க் டிவைடட் பை ஆர்ஜி ரேடியஸ் ஆஃப் த கியர். ஓகேங்களா? ஸோ இந்த அப்படியே ரிவர்ஸ்லேருந்து வருவோம் நம்ம. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன், எஃப்டி இஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைடட் பை ஆர்ஜி ரேடியஸ் ஆஃப் த கியர். இங்கே நான் ஆர்பின்னு போட்டேன், ஆர்ஜி ரேடியஸ் ஆஃப் த கியர்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ எஃப்டி இஸ் ஈக்குவல் டு டார்க்கோட வேல்யூ இவ்வளோ டிவைடட் பை ஆர்ஜி, ரேடியஸ் ஆஃப் த கியர் வந்து 75. ஸோ இந்த வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட்டரில் இருக்குது, டிவைடட் பை 75 போட்டால் போதும். இவ்வளோ வருது, எஃப்டி வந்து 3183.09 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ எஃப்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. எஃப்டிக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப்என் கண்டுபிடிக்கணும், நார்மல் ஃபோர்ஸ். எஃப்டினா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸு, எஃப்என் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க எஃப்டி டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ எஃப்டி டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா, அப்போ எஃப்டி வேல்யூ வந்து 3183.09 டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா வந்து 20 டிகிரி, அப்போ காஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரில் உள்ள வேலையை ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. இப்போ டிவைடட் பை காஸ் 20 போட்டால் போதும். அப்போ டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, காஸ் 20 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ வருது 3387.38 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம நார்மல் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ பெண்டிங் மூமெண்ட் எம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எம் இஸ் ஈக்குவல் டு எஃப்என்எல் டிவைடட் பை ஃபோர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். எஃப்என்எல் டிவைடட் பை ஃபோர், எஃப்என் வேல்யூ இது 3387.38 இன்ட்டு எல் வந்து லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் 200 mm டிவைடட் பை ஃபோர். ஸோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது, இன்ட்டு 200/4 போட்டால் போதும். இன்ட்டு 200/4 ஈக்குவல் டு 169369.15 அப்படின்னு சொல்லிட்டு வருது, நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ இதுதான் வந்து டார்க்கு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து எப்போ வந்து டார்க்கும் பெண்டிங் மூமெண்ட்டும் இருக்குதோ அப்போ கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவலன்ட் டார்க் டிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவலன்ட் டார்க் டிஇ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் கேபிஎம் ஸ்கொயர் ப்ளஸ் கேடிடி ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் கேபிஎம் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கேடிடி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து கேபி கேடி வேல்யூ கொடுக்கல, பெண்டிங் ஃபேக்டரும் ட்விஸ்டிங் ஃபேக்டரும் கொடுக்கல, கொடுக்காததுனால இது ரெண்டும் நம்ம 1:1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் காணா போயிடும், ஏன்னா 1 × m எம் தான், 1 × t தான். இப்போ ஃபார்முலா எப்படி வந்துடும்னா ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா வந்துடும். ஸோ அப்போ டிஇ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் வரும். எம்மோட வேல்யூ இங்கே இருக்குது 169369
0.15 square plus torque value inge kuduthirukanga 238 732.41 square. இப்போ டிஇ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ என் கால்குலேட்டரில் இருக்குது. இது ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணால் போதும், ஸ்கொயர் பண்ண போகிறேன். ரூட் அப்புறமா எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன், டார்க்கோட வேல்யூ நான் டைப் பண்ணிக்கிறேன் 238 732.41 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. இப்போ உள்ளார உள்ள வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக ரூட் எடுக்கிறேன். ரூட் ஆன்சர் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ வருது 292.707 நியூட்டன் மில்லிமீட்டர். இதான் வந்து ஈக்குவலன் டார்க்கோட வேல்யூ. ஸோ ஈக்குவலன் டார்க் வச்சு நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். டிஇ இஸ் ஈக்குவல் டு 5/16 டவு டி க்யூப். டவு தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் டிஇ கண்டுபிடிச்சேன். சப்போஸ் பெண்டிங் மூமெண்ட் சிக்மா பியும் கொடுத்துருந்தா நம்ம எம்ஏயும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே பெண்டிங் மூமெண்ட் சிக்மா பி கொடுக்கல, அதனால் நான் எம்இ கண்டுபிடிக்க மாட்டேன். டிஇயை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன், டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இப்போ டிஇ இஸ் ஈக்குவல் டு 5/16 டவு இன்ட்டு டி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 டவு 16 இது மூணுத்தையும் அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா 16 மேலே வந்துடும். டிஇ இன்ட்டு 16 டிவைடட் பை பையும் டவும் கீழே வந்துடும். பை இன்ட்டு டவு ஈக்குவல் டு டி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இதில் டிஇ வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 292.709.87 இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு டவ். டவுனா அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் மெட்டீரியல். அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் வந்து 45 கொடுத்துருக்காங்க. 45 மெகா பாஸ்கல், அதாவது 45 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இஸ் ஈக்குவல் டு டி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ இந்த வேல்யூ ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. அப்போ இன்ட்டு 16 மட்டும் போட்டால் போதும். இன்ட்டு 16 ஈக்குவல் டு டிவைடு ப்ராக்கெட் ஓப்பன் 5 × 45 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு இவ்வளோ வருது. ஸோ 33127.98 ஈக்குவல் டு டி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த க்யூப் அந்த சைடு போச்சுன்னா க்யூப் ரூட்டாக மாறிடும். இப்போ க்யூப் ரூட் எடுப்போம் நம்ம. ஷிஃப்ட் க்யூப் ரூட் ஆன்சர் ஈக்குவல் டு 32.1 வருது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 32.11 அப்படின்னு சொல்லிட்டு வருது மில்லிமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.25 பார்த்தீங்கன்னா 32 அடுத்தது என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, 32 இருக்குது, அதுக்கப்புறம் 35 போயிடுது. நமக்கு இங்கே வேல்யூ 32.11 தாண்டினதுனால நம்ம 35 தான் எடுத்தாகணும். ஸோ இப்போ டேக் டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 35 எம்எம் இதுதான் ஆன்சர்.